கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். Dear beloved brothers and sisters in Christ, I greet you all and bless you all in the name of our Creator, Maker, Ever Unforgettable Lord Jesus Christ. மறுபடியும் அன்பரின் சத்தம் நிகழ்ச்சி மூலமாக உங்கள் ஒவ்வொருவரையும் நேரடியாக உங்கள் வீடுகளிலே சந்திப்பதிலே நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். Once again, such a great joy for us to visit you through this beloved voice program directly at your home. தொடர்ந்து ஏஞ்சல் டிவிக்காகவும் சாதை அவர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். Please do continue to pray for Angel TV and also for our dear Sadhu Ayya. எங்களுடைய ஊழியங்களையும் ஜெபத்தில் நினைத்துக் கொள்ளுங்கள். Also remember our ministry in your prayers. யோபு தன் சிநேகிதர்களுக்காய் ஜெபித்த பொழுது யோபுனுடைய சிறையிருப்பு மாறினதாம். When Job prayed for his friends, God turned the reproach of Job. நீங்கள் ஊழியங்களுக்காகவும் ஊழியர்களுக்காகவும் ஜெபிக்கும் பொழுது உங்களுடைய சிறையிருப்புகளை ஆண்டவர் மாற்றுவார். And you pray for the ministry and for the minister of God, God will take away your reproach. இப்பொழுது நாம் தேவ செய்திக்கு நேராக கடந்து செல்வோம். Even now let's go unto the word of the Lord. வாசிக்கலாம் இந்த நாளின் மங்கள வார்த்தை. Let's read the blessed word of this day. சங்கீதம் 41 8வது வசனமும் 3வது வசனமும். Psalms 41 8 and 3. தீராத வியாதி அவனை பிடித்துக்கொண்டது, படுக்கையில் கிடக்கிற அவன் இனி எழுந்திருப்பதில்லை என்று சொல்கிறார்கள். ஆனால் படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார். அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவார். An evil disease, they say, clings to him, and now that he lies down, he will rise up no more. The Lord will strengthen him on his bed of illness. You will sustain him on his sick bed. தீராத வியாதி அவனை பிடித்து கொண்டது. The evil disease has clung to him. படுக்கையிலே அது நிமித்தம் அவன் விழுந்து விட்டான். He has lied down because of that. படுக்கையிலே கிடக்கிற அவன் இனி எழுந்திருப்பதில்லை என்று ஜனங்கள் சொல்லுகிறார்கள். People are saying since he has lied down, he shall never rise again. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறாராம்? But what does God say? படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை நான் தாங்குவேன் என்று சொல்லுகிறார். The Lord will strengthen him on his bed of illness. அவனுடைய வியாதி படுக்கை முழுவதையும் நான் மாற்றி போடுவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். And God is saying that I will take away his sick bed. மனுஷனுடைய கணிப்பிற்கும் ஆண்டவருடைய திட்டத்திற்கும் வித்தியாசம் உண்டு. There is a difference between the prediction of men and the plan of God. மனுஷன் என்ன நினைக்கிறான்? இந்த வியாதியிலே நான் மரித்து போவேன் என்று. What does the man predict? That he will die out of the sickness. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? But what does God say? அவன் சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பான் என்று. He will not die, rather live and declare the work of God. அவன் இந்த வியாதியிலிருந்து எழுந்திருப்பதில்லை என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார். Many are thinking that he will never rise out of his dead bed. ஆனால் ஆண்டவர் அவனை எழுந்திருக்க பண்ணி மறுபடியும் பிழைக்க வைப்பேன் என்று சொல்கிறார். God is saying I will cause him to rise again and cause him to live. சரீரத்திலே அநேக வியாதிகளோடும் பலவீனங்களோடும் படுத்து கிடக்கிற தேவ பிள்ளைகளே, my dear children of God who have been sick in sick bed with so much of illness and sickness. ஒரு மனுஷனுடைய சரீரத்திலே பல விதங்களிலே வியாதி வருகிறது. In a person's life, the sickness comes in many ways. ஒன்று, பிசாசு அவனுடைய சரீரத்திலே உட்கார்ந்து அவனுடைய சரீரத்திலே வியாதிகளை கொண்டு வருகிறான். The Satan sits upon a person's life and brings sickness upon their world. சில நேரங்களிலே மனுஷன் தகாத பொருட்களை அவனே சாப்பிட்டு அசுத்தமானதை சாப்பிட்டு அவனுக்கு வியாதியை அவனே வரவழைத்துக் கொள்கிறான். Sometimes man eats all the unclean things and he creates illness over his life. சில நேரங்களிலே அவனுடைய குடும்பத்தில் உள்ள சில சாபங்கள் நிமித்தம் சில வியாதிகள் அவர்களை பற்றி பிடிக்கிறது. Sometimes because of a family curse, some kind of sickness catches them. சில நேரங்களிலே ஆண்டவர் அவர்களை விசுவாச சோதனை செய்யும்படி ஆண்டவரே கூட சில வியாதிகளை அவர்களுக்கு அனுமதிக்கிறார். Sometimes to test your faith, the Lord also lets you go through some kind of sickness. வியாதி எப்படி வந்தது என்கிறது ஒரு கேள்வியாக இருந்தாலும், though there is a big question mark, how did the sickness come? அத்தனை வியாதிகளையும் குணமாக்க ஆண்டவர் போதுமானவராயிருக்கிறார். But the Lord is able to heal
any kind of sickness. வியாதிகள் பல வழிகளிலே மனுஷனுக்குள்ளே வரலாம். Sickness can come so many ways in a human's life. ஆனால் அந்த வியாதிகளை மாற்றுகிற ஒரே வழி ஆண்டவர் தான். There is only one way that can change you out of your sickness is God. ஆண்டவர் ஒருவர் தான் உனக்கு விடுதலை கொடுக்க முடியும். Only God can deliver you. ஆண்டவர் ஒரு மனுஷனுக்கு சுகத்தை கொடுத்தால், If God gives a healing for a person, வேதனையை கூட்ட மாட்டார். He will add no more sorrows. சில நேரங்களிலே மருந்துகள் மூலமாக ஆண்டவர் நமக்கு சுகத்தை கொடுக்கலாம். Sometimes God will give us healing through some kind of medicines. சில நேரங்களிலே வார்த்தை அனுப்பி ஆண்டவர் சுகப்படுத்தலாம். Sometimes God will send forth his word to heal you. சில நேரங்களிலே ஆண்டவர் ஒரு பார்வை பார்த்தால் போதும் உன்னுடைய வியாதிகள் மாறி போகும். Sometimes just the look of God upon you will all turn away your sickness. சில நேரங்களிலே சில வியாதிகளை குறித்து நம்ம ரொம்ப துக்கப்பட்டுட்டு இருப்போம். Sometimes you will be worried too much about our sickness. அது அவர்களுக்கு முன்பாக போல இருக்கும். It would look like a mountain before them. அவர்கள் அந்த வியாதியை கண்டு பிரமித்து போய் நிற்பார்கள். They would be shocked looking at this mountain. ஆனால் ஆண்டவர் ஒரு நொடிப்பொழுதில் இந்த வியாதிகளை மாற்றுகிறவர். Within a twinkle of eye, God can take away that. அது ஒருவேளை மரணப்படுக்கையாய் இருந்தால் கூட ஆண்டவர் நொடிப்பொழுதில் மாற்றுகிறவர். Maybe even if it is a sick of death bed, God can within a moment he can change everything favorable. இந்த வசனம் என்ன சொல்கிறது? What does the Bible say? தீராத வியாதி அவனை பற்றி Uncurable disease has caught him. மனுஷன் நினைக்கலாம் இது தீராத வியாதி. Man is thinking that it is an uncurable disease. ஆனால் ஆண்டவருக்கு முன்பாக அது தீர்ந்து போகிற வியாதியாய் தான் இருக்கும். But before God, everything is curable. ஒருவேளை அது மரணத்திற்கு ஏதுவான வியாதியாய் கூட இருக்கலாம். Maybe that disease is towards the death. ஆனாலும் அதை சாதாரணமாக சுகப்படுத்துவது ஆண்டவருக்கு லேசான காரியம். But it is very easy for him to heal that person. இன்றைக்கு உங்களுடைய சரீரத்திலே என்ன வியாதி தீராத வியாதியா இருக்கிறது? What kind of uncurable disease are you going through? எவ்வளவு மருந்தெடுத்தாலும் சுகமாகாத வியாதி என்ன இருக்கிறது? In spite of taking all the medication, you're not able to cure yourself. அப்படிப்பட்ட காரியங்களிலே ஆண்டவர் இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்ய விரும்புகிறார். Today the Lord is about to do a miracle in those kind of things. அநேக வாலிப பிள்ளைகள் தீராத உதிரப்போக்கினால ரொம்ப கஷ்டப்படுகிறதை என்னுடைய ஆவியிலே பார்க்கிறேன். Many youngster I'm able to see you've been struggling because of the issue of blood. மாதக்கணக்காக உதிரப்போக்குகள். For month and month you're going through issue of blood. எந்த இடத்திற்கும் போக முடியாத வேதனையின் சூழ்நிலை. You are in so much of pain that you're not able to go anywhere. அது நிமித்தம் செத்து போகலாமோ என்று நினைக்கிற நிலைமை. Sometimes even a situation comes, let me die. அவையெல்லாவற்றுக்கும் ஆண்டவர் முற்றுப்புள்ளி வைக்கிறார். Today God is bringing an end to all those situations. அநேக தாய்மார்களுடைய இருதயம் சந்தோஷப்படுகிறது என் ஆவியிலே பார்க்கிறேன். I'm able to see in my spirit many mothers heart is bubbling with joy. 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஸ்திரீ ஒருத்தி இருந்தாள். There was a woman who had issue of blood for 12 years. 12 வருஷமாக தீராத உதிரப்போக்கு. For 12 years she had issue of blood. தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் விற்று செலவு பண்ணினாள். She sold all her properties and spent for it. வியாதியிலே கடுகளவு கூட சுகம் கிடைக்கவில்லை. Not even a bit of healing that she received in her sickness. சொத்துக்களும் பணங்களும் விரயமானது தான் மிச்சம். All that ended was she spent all her money. அவருடைய சரீரத்திலே அது ஒரு தீராத வியாதியாய் மாறிவிட்டது. That become an uncurable disease upon her. மனவேதனையோடு இருந்தாள். With so much of pain in her heart. ஆனால் அவளுடைய இருதயத்தை ஆண்டவர் அறிந்திருந்தார். God knew a pain of her heart. அவளுக்காகவே ஆண்டவர் ஒரு வாசலை திறந்தார். And God opened a door just for her. அவளுக்காக ஒரு வாய்ப்பை கொடுக்க விரும்பினார். God decided to give her an opportunity. உங்களுக்கு இப்பொழுது வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. Today the Lord is giving you an opportunity. இந்த நாளின் அன்பரின் சத்தம் நிகழ்ச்சி உன்னுடைய தீராத வியாதிக்கு முடிவு கட்டுகிற ஒரு நிகழ்ச்சி. Today's beloved's voice program is a day that's going to bring an end to all your sickness. தீராத வியாதியிலிருந்து ஆண்டவரை விடுதலையாக்குகிற நேரமாக இருக்கிறது. Today is a day that the Lord is about to heal you from your uncurable disease. அந்த ஸ்திரீ அன்றைக்கு என்ன செய்தாள் தெரியுமா? You know what did that woman do on that day? நம்பிக்கையோடு கூட ஆண்டவரை தேடி வந்தாள். With so much of hope she seeking God. அவர் அந்த வழியாக போகும்பொழுது எப்படியாவது அவருடைய வஸ்திரத்தையாவது தொட வேண்டும் என்று விரும்பினாள். On that day when he was passing by she thought she must touch the hem of his garment. அவளுடைய விசுவாசம் ஆண்டவருடைய வஸ்திரத்திலே கூட ஒரு வல்லமை இருக்கிறது. She had a faith even in the garment of Jesus Christ there is power. வீட்டை விட்டு ஓடி வருகிறாள். She came running out of her home. எப்படியாவது இன்றைக்கு விடுதலையை பெற்றுக்கொள்ள வேண்டும். Somehow I have to receive my miracle. இன்னொரு வாய்ப்பு இப்படி கிடைக்குமா என்று எனக்கு தெரியாது. I don't know whether I will get another opportunity. கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று ஓடுகிறாள். She wanted to utilize the opportunity
opportunity that was given to her. திரள் கூட்ட ஜனங்கள் அவருக்கு பின்னாலே போய் கொண்டிருந்தார்கள். There were multitudes following him. அவள் ஜனங்களை பார்க்கவில்லை. She never looked at the multitudes. ஆண்டவரை மாத்திரம் தான் நோக்கி பார்த்தாள். Her focus was on God. யார் அவருக்கு பின்னாலே நிற்கிறார்கள் என்று பார்க்கவில்லை. She never looked at who was standing behind her. யார் என்ன சொல்லுவார்கள் என்று பார்க்கவில்லை. She did not know what others would speak. யார் தப்பாக நினைப்பார்கள் என்று பார்க்கவில்லை. She never looked at the people who take a mistake. ஓடி போய் இயேசுவை தொடப்போனாள். She ran to touch Jesus. கடைசியாக அவருடைய வஸ்திரத்தின் விளிம்பை தான் தொட்டாள். But she was only able to touch the hem of his garment. அவருடைய வஸ்திரத்திலிருந்து ஒரு வல்லமை அவளுக்குள்ளே புறப்பட்டு போனது. The power from his garment went past into her body. அப்பொழுதே அவளுடைய உதிரத்தின் ஊரல் நின்று போய்விட்டது. Right at that moment the issue of her blood stopped. படுக்கையிலே கிடந்த அவள் இனி எழுந்திருக்க மாட்டாள் என்று எல்லாரும் சொல்லிக் கொண்டிருந்திருக்கலாம். Many would have said that this person in this sick bed can never rise up again. இந்த வியாதியிலே அவள் மரித்து போவாள் என்று சொல்லி இருக்கலாம். Maybe they would have said that she's going to die out of the sickness. அவளுக்கு மருத்துவம் செய்த டாக்டர் கூட சொல்லி இருக்கலாம். Even the doctors one who treated him would have said the same thing. மனிதனுடைய கணிப்பிற்கெல்லாம் அப்பாற்பட்டது ஆண்டவருடைய கணிப்பு. Beyond the prediction of man, God has a greater prediction. நொடிப்பொழுதில் அவருடைய உதரத்தின் ஊரல் நின்று போய்விட்டது. Within a moment the issue of the blood stopped. ஒரு பைசா செலவில்லாமல் நின்று போனது. Without spending a penny that stopped. மொத்த சொத்துக்களையும் விற்று செலவு பண்ணி வியாதியிலே சுகம்படைக்காத அவளுக்கு. She spent all her properties and still she hasn't received a healing. இலவசமாக சுகம் கிடைத்தது. God gave a free healing. இன்னைக்கு இந்த நிகழ்ச்சிகளை பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, my dear children of God who are watching this program, உங்களுக்கு கிடைத்த இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி utilize this opportunity the Lord has given you. அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ இடத்திலே காணப்பட்ட விசுவாசத்தை போல உங்களுடைய விசுவாசத்தை போல நீங்கள் வளர்த்து கொண்டால், just like that woman with the issue of blood, she had the faith. If you can create a such kind of faith in your life, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே உங்களுக்கு இலவசமான சுகத்தை கர்த்தர் கொடுப்பார். As you are listening to the word of God today, the Lord is about to give you a free healing. இப்பொழுது உங்களுடைய செவிகள் வழியாக புறப்பட்டு போகிற ஆண்டவருடைய ஔஷதமான இந்த வார்த்தைகள், today the medicinal word that is going through your ears right now, அது உள்ளுக்குள்ள போய் எங்கெல்லாம் அடைப்புகள் இருக்கிறதோ அந்த அடைப்புகளை எல்லாம் திறந்து விடுகிறது என்னுடைய ஆவியிலே பார்க்கிறேன். I'm able to see in my spirit those medicinal word are going into your body and opening all the blockages. யாருடைய சரீரத்திலே எல்லாம் ஓட்டைகள் இருக்கிறதோ அந்த ஓட்டைகளை எல்லாம் மூடுகிறது என்னுடைய ஆவி Whichever body that has hole, I'm able to see this medicinal word of God is going and healing and closing those holes. ஒரு சின்ன குழந்தை இதயத்திலே ஓட்டையோடு கூட இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறது. There is a child one who's watching this program with a hole in its heart. தாய் அந்த பிள்ளையை மடியிலே போட்டு தட்டி கொடுத்து கொண்டிருக்கிறதை என் ஆவியிலே பார்க்கிறேன். I'm able to see the mother is cuddling the child, laying it on her lap. மருத்துவர்கள் பிள்ளைக்கு ஆபரேஷன் பண்ணி இந்த இதயத்தில் இருக்கிற ஓட்டையை மூட வேண்டும் என்று சொல்லி விட்டார்களே. The doctors have said that they have to operate and close this hole. இந்த சின்ன வயசுல என் பிள்ளை அவ்வளவு பெரிய சர்ஜரி எப்படி தாங்குவான்னு மகளே நீ அழுது கொண்டிருக்கிறாய். Mother, you're weeping saying, how will my child be able to bear such a great operation? உன் கண்ணீரின் ஜெபம் பரலோகத்தில் அங்கீகரிக்கப்பட்டது. Your prayers of tears have been accepted in heaven. இப்பொழுதே ஆண்டவருடைய மகளுடைய இதயத்தை புதிய இதயமாய் Right now, God is renewing the heart of your child. இனி நீ மருத்துவரிடத்திலே போய் செக் பண்ணும் பொழுது இருதயத்திலே ஓட்டையே இல்லை என்று சொல்லக்கூடிய விதத்திலே ஆண்டவர் அற்புதம் செய்து விட்டார். Now, when you go to the doctor, you will find the doctor will give you a report that no more hole is found in the heart of your child. மூளையினுடைய அடிப்பகுதியிலே டியூமர் வந்து கஷ்டப்படுகிற ஒரு வாலிப தம்பியை என்னுடைய ஆவியிலே பார்க்கிறேன். I'm able to see in my spirit a young man as a tumor and struggling out of tumor which has been placed at the bottom of the brain. அது நிமித்தம் அந்த மகனுடைய சரீரத்திலே பலவிதமான ரியாக்ஷன்ஸ் இருக்கிறதை என் ஆவியிலே பார்க்கிறேன். Because of that there are several reaction in its body. அது அந்த ஆப்டிக் நர்வ்ஸ் அழுத்துகிறது நிமித்தம் கண்களில் உள்ள பார்வை கூட கொஞ்சம் கொஞ்சமாய் மங்கி கொண்டிருக்கிறது என் ஆவியிலே பார்க்கிறேன். I'm able to see in my spirit because of the pressure it gives to the optic nerve, even the eyes and the visions are becoming dim. இப்பொழுது இந்த வார்த்தை அந்த மகனுடைய செவிகளுக்குள்ளே போய் கொண்டிருக்கிற நேரத்தில் தாமே. Right now this medicinal word of God is going into the ears of that person. அந்த பிரெயினுக்கு அடியில் இருக்கிற அந்த டியூமரை ஆண்டவர் அப்பொழுதே கரைத்து
போடுகிறதே என் ஆவியிலே பார்க்கிறேன். I am able to see in my spirit the Lord is causing that tumor to disappear right now. அது கரைந்து போகிற நேரத்தில் தாமே அழுத்தப்பட்டு கொண்டிருந்த அந்த ஆப்டிக் நர்வ்ஸ் ரிலீஸ் ஆகிறதே என்னுடைய ஆவியிலே பார்க்கிறேன். I am able to see in my spirit as the tumor is dissolving right now. I am able to see it's releasing the pressure from the optic nerves. அந்த வாலிப தம்பியுடைய கண்களிலும் இனி தெளிவான பார்வை கிடைக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். Behold, thus saith the Lord, from now onwards even that person will have a better view and a vision. முதுகு தண்டிலே ஒரு கட்டியோடு கூட ஒரு தாயார் அழுது கொண்டிருக்கிறது என்னுடைய ஆவியிலே பார்க்கிறேன். I am able to see in my spirit there is a mother weeping about the tumor in her spinal cord. முதுகு தண்டிலே அந்த கழுத்துக்கு கீழே கரெக்ட்டா ஒரு எலுமிச்சம்பழ சைஸ்ல ஒரு கட்டி இருக்கிறது. Right below the neck, right on the spinal cord, the size of a lemon, there is a tumor. அடிக்கடி உன்னுடைய முதுகை தடவி தடவி பார்த்து கொண்டிருக்கிறாய் மகளே. My dear doctor, very often you just keep rubbing it. இப்பொழுது கூட உன்னுடைய முதுகை நீ தடவி கொண்டு தான் இருக்கிறாய். Even now you are rubbing it. இயேசுவின் கரம் உன்மேல் இறங்கி வருகிறது. The hand of Jesus Christ is coming upon you. இனி அதை தேடியும் காண மாட்டாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Thus say the Lord, even if you seek it, you shall find it no more. அதை இனி தேடியும் காண மாட்டாய். Even if you seek it, you shall find it no more. ஆண்டவர் அந்த கட்டியை பிடுங்கி எறிந்ததற்காய் ஸ்தோத்திரம். I thank the Lord that the Lord has plucked it out. என் அன்பு சகோதரனே சகோதரியே, my beloved brothers and sisters, 3 மாதங்களுக்கு முன்பாக, 3 months ago, நாங்கள் மாதா மாதம் நடத்துகிற அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் கூட்டத்திலே இப்படி ஒரு சம்பவம் நடந்தது. The monthly beloved's feet meeting that we conduct, this incident took place. ஒவ்வொரு மாதமும் முதல் சனிக்கிழமை அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் என்று சொல்லி ஒரு கூட்டத்தை நாங்கள் சென்னையில் ஒழுங்கு செய்திருக்கிறோம். Every first Saturday we conduct the beloved's feet meeting in the city of Chennai. Maada maadam aayirakkanakkana janangal adile vandu kalandu kolluvaargal. Every month thousands of people come and participate in that meeting. Pala oorgalilirundhu andha kootathirkaga janangal varuvaargal. They come from different place. சென்னையில் ரித்தட்டன் சாலையில் உள்ள BKN ஆடிட்டோரியத்திலே வைத்து அது நடக்கிறது. It happens in the BKN auditorium in the Ritthattan Road in the city of Chennai. காலையில 9:30 மணியிலிருந்து மதியம் 3 மணி வரைக்கும் அது நடக்கும். It starts from 9:30 to 3 p.m. 3 மணிக்கு நாங்க கூட்டத்தை முடித்தாலும், even though we conclude the meeting by 3 p.m. நாங்கள் அந்த ஹாலை வெக்கேட் பண்றதுக்கு நைட் 11 மணி ஆகும். It will become 11 o'clock in the night by the time we vacate that hall. அது வரைக்கும் என்ன நடக்கும்? Until then what will happen? தனி ஜெபத்திற்கு ஜனங்கள் வரிசையாக நின்று ஜெபித்துக் கொண்டு போவார்கள். People used to come in the queue to pray separately. ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் வார்த்தையை சொல்லுவார். For every individual God will give a prophetic word. அடுத்த மாதம் பாத்தீங்கன்னா நிறைய எக்கச்சக்கமான சாட்சிகள் வரும். சாட்சிக்கு நாங்கள் நேரம் கொடுக்க முடியாத அளவுக்கு அவ்வளவு பெரிய queueல நிற்பார்கள். Following month we will receive so much of testimonials in our meeting. We will not be able to give everyone opportunity. They would be standing in queue to testify and glorify the name of the Lord. கர்த்தர் காரியங்களை நடப்பித்து God is doing mighty things. Stephen alla, it's not Stephen. ஆண்டவர் செய்கிறார். It God himself does it. அப்ப அந்த 3 மாதங்களுக்கு முன்பாக நடந்த ஒரு சம்பவம். The thing that happened 3 months ago. செய்தி வேளை போய் கொண்டிருக்கிறது. When during the time of preaching, திடீரென்று என்னுடைய தரிசனத்தில் நான் ஒரு காரியத்தை பார்க்கிறேன். Suddenly I am able to see in my vision. நாங்கள் அந்த கூட்டம் முடிந்த உடனேடியாக எல்லாருக்கும் ஒரு சின்ன ஆகாரம் கொடுப்பதுண்டு. We usually give a very small meal for everyone who participate in the meeting. அதுவே அங்க கீழ prepare ஆகி கொண்டிருக்கும். அதை ஒழுங்கு செய்து கொண்டிருப்பார்கள். Prepare பண்ணிட்டு இருப்பாங்க. They usually used to prepare it in the down floor. நல்ல ஆரோக்கியமான ஒரு ஆகாரத்தை ஜெபத்தோடு கூட நாங்கள் prepare பண்ணுகிறோம். Very healthy food that we prepare with so much of prayer. அந்த நாளிலே நான் தரிசனத்தில் பார்த்த காரியம் என்ன தெரியுமா? You know what was the vision that I saw on that day? கீழ தேவதூதர்கள் இறங்கி அந்த கிச்சன்ல நின்னு இந்த ஆகாரத்தை prepare பண்ணி கொண்டிருக்கிறதை பார்த்தேன். I'm able to see in my spirit the angels were standing and preparing the food on that day. அதுல अनेक பொருட்களை அவங்களே mix பண்ணுகிறதை பார்த்தேன். I was able to see they themselves were putting many ingredients and mixing it. அப்பொழுது நான் அந்த தரிசனத்தை பார்த்து ஜனங்களிடத்திலே செய்தியை நிறுத்தி இடையிலே சொல்கிறேன். When I suddenly stopped my sermon and I started sharing this vision that I'm seeing. இப்படி நான் ஒரு தரிசனத்தை பார்க்கிறேன். I'm seeing such kind of vision. எனவே யார் யார் சரீரத்திலே பலவீனமா இருக்கறளோ அத்தனை
பேர் இன்றைக்கு சாப்பிட்டு விட்டு போங்க. Therefore whoever are sick right now, please have your food and go. இல்லாதட்டால் சரீரத்தில் பலவீனத்தோடு இருக்கிறவர்களுக்கு கொஞ்சம் வாங்கி கொண்டு போங்க. Or if possible take some food from here for those people who are sick at home. எல்லாருக்கும் அற்புதம் நடக்க போகிறது. God is about to do a miracle in each and every one of their life. மீட்டிங் முடிந்தது. The meeting got over. எல்லாரும் சாப்பிட அநேகர் போனாங்க. ஒரு கூட்டத்தார் ஜெபிக்க வந்து கொண்டிருக்கிறார்கள். Many started going to have food and some of them were coming for prayer. அதுல ஒரு தாயார வீல்சேர்ல கொண்டு வந்திருந்தாங்க. And there was a mother whom they brought in a wheelchair. அவளுடைய மகளும் மருமகளும் அந்த வீல்சேரை தள்ளி கொண்டு வந்திருந்தார்கள். The daughter and the daughter-in-law has pulled them in a wheelchair. அந்த வீல்சேர்ல உட்கார வச்சு செய்தி எல்லாம் கேட்டாங்க. She was listening to the sermon sitting in the wheelchair. கடைசியாக நம்ம எதுக்கும் கீழே போய் சாப்பிட்டுட்டு கடைசி ஐயாட்ட வந்து ஜெபம் பண்ணலாம்னு சாப்பிட போயிட்டாங்க. They decided to somehow go and have food and come back and pray. அந்த தாயாரை பிள்ளைகள் அழைத்து கொண்டு வரும்பொழுது அவங்க கழுத்து பகுதியில ரெண்டு பெரிய கட்டி இருந்தது. And they brought this mother for prayer. There was two big tumors in the neck of that mother. அது பல மாதமாக அந்த தாயாருக்கு வேதனையை கொடுத்து கொண்டிருந்தது. That tumor has been causing so much of pain for that mother for several months. மருத்துவர்கள் சொல்லிவிட்டார்கள். The doctor said அவங்களுடைய இந்த வயசான காலத்துல அத போய் டிஸ்டர்ப பண்ணி அவங்களுடைய சரீரத்துல பிரச்சனையை கூட்ட வேண்டாம். In his old age let's not disturb that and create more problem. அது அவருடைய சரீரத்துல இன்னும் பிரச்சனைகளை கொண்டு வந்துவிடும். It might create even more problem in our body. அதனால இருக்கிறது வரைக்கும் அந்த அம்மாவை சந்தோஷமா வச்சுங்கன்னு சொல்லி மருத்துவர்கள் சொல்லிவிட்டார்களாம். Therefore they said as long as she's alive keep her happy. அந்த சூழ்நிலையில தான் நீங்க வந்திருக்கிறார்கள். In that situation she had come for this meeting. அவங்க கீழ சாப்பிட போகும் பொழுது அந்த கழுத்து பகுதியில இருந்த பெரிய கட்டி ரெண்டு அப்படியே தான் இருந்தது. When she went to have a food the two tumors were still there. சாப்பிட்டுட்டு மேல தரிவு ஜபத்திற்காக வீல் சேர்ல வச்சு கூட்டிட்டு வர்றாங்க. For the individual prayer they brought her upstairs for a individual prayer. என்னிடத்துல சொன்னாங்க அவங்களால மேடைக்கு வர முடியாது ஜெபிக்கணும்னு சொன்ன பொழுது நான் அந்த மேடையில இருந்து அந்த சகோதரியை ஜெபிப்பதற்காக முழந்தால் படியிட்டேன். They said they cannot bring her to the stage for prayer. So when they requested me I came out of my podium the stage and went there and knelt down to pray for her. அப்பொழுது அவளுடைய மகளும் மருமகளும் என்ன தெரியுமா சொன்னாங்க. You know what did the daughter and the daughter-in-law tell me? ஐயா சாப்பிட கீழ போறது வரைக்கும் இந்த ரெண்டு கட்டியும் அவ்வளவு பெருசா கழுத்துல இருந்தது. Sir, until we went to have food, there were two big tumors in her neck. சாப்பிட்டுட்டு மேல வரும்பொழுது தான் திடீர்னு பார்க்கற ரெண்டு டியூமரையும் காணவே காணோம். When we came back after having food, we found the tumors has disappeared. அந்த இடத்துல அழுத்தி அழுத்தி பார்க்கறாங்க ஒரு சின்ன அடையாளம் கூட தெரியவில்லை. Though we tried to press it, we don't even find a sign that it was found there. எங்க கண்களாலேயே எங்களால நம்ப முடியவில்லை என்று சொன்னார்கள். We could not believe with our own eyes. ஸ்டெப்ஸ்ல மேல இருந்து கீழ போனாங்க சாப்பிட்டுட்டு மேல வர்றதுக்குள்ளால ரெண்டு கட்டியும் இருக்கிற இடம் தெரியவில்லை. இந்த step we went down there was tumor when we came back it has completely disappeared. ஆண்டவர் பிடுங்கி போட்டார். God plucked it out. இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு காத்திருக்கிற தேவ பிள்ளைகளே, today my dear children of God who are watching this program, உங்களுடைய சரீரத்தில் உள்ள எல்லா கட்டிகளையும் ஆண்டவர் இன்றைக்கு பிடுங்கி போடுகிறார். Today the Lord is taking away all the tumors out of your life. உங்கள் சரீரத்தில் இருக்க எல்லா வியாதிகளுக்கும் முடிவை ஆண்டவர் கொண்டு வருகிறார். Today God is bringing an end to all kind of sickness in your life. சில நிமிடங்களுக்குள்ள அந்த தாயாருக்கு அற்புதம் நடந்தது. Within a moment a miracle took place. உங்களுக்கு இன்னும் சில நிமிடங்களுக்குள்ள அற்புதம் நடக்கிறது. Right now in this moment also the Lord is about to heal you. சிலருடைய சரீரத்தில் உள்ள கட்டிகள் எல்லாம் இப்பொழுது உடைய ஆரம்பித்து விட்டது. Right now already while we are speaking all the tumors are already breaking. அநேக பிள்ளைகளுடைய சரீரத்தில் இருக்கிற புத்தி பேதலிக்கிற ஆவிகள் வெளியேறி கொண்டிருக்கிறதை பார்க்கிறேன். I am able to see the evil spirit is leaving many people right now. இந்த தீராத வியாதியிலிருந்து இவன் விடுதலை பெறுவதில்லை என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். Many people said that he will not be healed out of this incurable disease. ஆண்டவர் சொல்கிறார் படுக்கையில் கிடக்கிற நீ எழுந்திருப்பாய் என்று சொல்லுகிறார். God is saying you are who have been in the sick bed will rise up. அப்படிப்பட்ட அற்புதத்தை எதிர்பார்க்கிற பிள்ளைகள் அப்படியே முழங்கால்களை தாழ்த்துங்கள். Those children who are expecting such kind of miracle kneel down wherever you are. இது உங்களுடைய அற்புதத்தின் நேரம். This is a moment of your miracle. தேவ தூதர்கள் உங்கள் வீடுகளுக்குள்ளே இறங்கி வருகிறதை என் ஆவியிலே பார்க்கிறேன். I'm able to see in my spirit the angels are coming into your home. வாகனங்களில் ஸ்பேர் பார்ட்ஸ் மாட்டுவது போல உங்களுடைய சரீரத்தில் சில ஸ்பேர் பார்ட்ஸ் மாதிரி சரீரத்தினுடைய உறுப்புகளையும் ஆர்கன்ஸையும் கையில வைத்துக் கொண்டு நிற்கிறதை என்னுடைய ஆவியிலே காண்கிறேன். Just like a mechanic places a spare part in the vehicles, I'm able to see the angels are standing with the spare parts of your body. பாதிக்கப்பட்ட உறுப்புகளை ஆண்டவர் தேவதூதருடைய கையிலிருந்து உங்கள் சரீரத்திலே பொருத்துவதற்கு அப்படியே உங்களை விட்டுக் கொடுங்கள். Just submit yourself into the presence of God for God to place those
parts of your body which has been spoiled. பரிசுத்த பிதாவே உமக்கு நன்றி. Our holy father, we want to thank you. இயேசுவின் நாமத்தினாலே என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். In the name of Jesus Christ, I bless our children. இவர்கள் வேதனை நீங்கி சுகமாய் இருப்பார்களாக. I pray the pain will leave them and they will live. தீராத உதரப்போக்கினாலே கஷ்டப்படுகிற அநேக சின்ன பிள்ளைகளை நான் பார்க்கிறேன். I pray many youngsters have been going through a lot of issue of blood. ஆண்டவரே, இதற்கு விடிவுகாலம் இல்லையா என்று அழுது கொண்டிருக்கிறதை பார்க்கிறேன். Lord, they are longing for a miracle in their life. என்னால விடுதலையோடு எங்கே போக முடியல ஆண்டவரே என்று கதறி கொண்டிருக்கிறதை பார்க்கிறேன். They are weeping, saying, I'm not able to go anywhere in freedom. அப்பா, என் பிள்ளைகளுக்காக நீர் இறங்கி வந்ததற்காய் ஸ்தோத்திரம். Father, thank you that you have become merciful upon them. என் பிள்ளைகளுக்கு புதிய யூட்ரஸை நீர் பொருத்தும் ஆண்டவரே. Thank you for placing a new uterus upon them. வயிற்று வலியில துடிக்கிற பிள்ளைகளுக்கு இன்றைக்கு தெய்வீக சுகம். Lord, I pray that you will give a divine healing for those who are having the pain in their tummy. எந்தெந்த பிள்ளைகளுக்கு அந்த யூட்ரஸ்ல ஃபைப்ராய்டு கட்டிகள் நீர் கட்டிகள் இருக்கிறதோ அத்தனையிலிருந்து என் பிள்ளைகளுக்கு விடுதலையை தாரும். Whoever has been struggling because of fibroids in the womb, I pray that you will give them healing. தைராய்டு கட்டியினால கஷ்டப்படுகிற பிள்ளைகளை என் ஆவியிலே பார்க்கிறேன். Lord, I see many people who have been struggling out of thyroid in my spirit. ஒரு தாயாரை பார்க்கிறேன். I'm able to see your mother. தைராய்டு கட்டி கேன்சர் கட்டியாய் மாறிக்கிட்டது என்று அழுது கொண்டிருக்கிறார்கள். You're weeping, saying that thyroid has become a cancer. மருத்துவர்கள் சொல்லிவிட்டார்கள், தைராய்டு கட்டி கேன்சர் கட்டியாய் மாறிவிட்டது. The doctors have said that thyroid has become a cancer. சரீரம் முழுவதும் பரவி விட்டது. It has already spread over the body. இனி உனக்கு பிழைக்க வாய்ப்பில்லை என்று சொல்லிவிட்டார்கள். The doctors have said you cannot survive anymore. படுக்கையில் கிடக்கிற நீ எழுந்திருப்பதில்லை என்று சொல்லிவிட்டார்கள். They've already said that you who are lying on bed will never wake up again. மகளே, இயேசு சொல்லுகிறார். My dear doctor, thus say the Lord. உன் வேதனை நீங்கி சுகமாய் இருப்பாய். Your pain will leave and you shall live. ஏனி அந்த கட்டிகளை தேடியும் காணாதிருப்பாய். Even if you seek for those tumors, you shall find it no more. தேவ தூதர்கள் அது அப்படியே சுரண்டி உள்ள ஒரு சின்ன ஒரு கிருமி கூட இல்லாத அளவுக்கு சுரண்டி வெளியெடுக்கிறதை பார்க்கிறேன். I'm able to see the angels are plucking it out. இயேசுவின் இரத்தத்தினால அப்படியே பூசுகிறதை என் ஆவியிலே பார்க்கிறேன். And I'm able to see they are just spreading the blood of Jesus in that place. பரிசுத்த பிதாவே உமக்கு நன்றி. Holy Father, we want to thank you. அத்தனை வியாதிகளுக்கு முடிவை கொண்டு வந்ததற்காய் ஸ்தோத்திரம். Thank you that you have brought an end to all kind of diseases. மரண கண்ணிகளை நீர் அறுத்து போட்டதற்காய் ஸ்தோத்திரம். Thank you that you have cancelled all the death traps. எல்லா பழுதடைந்த கிட்னிகளை புதிதாய் மாற்றினதற்காய் ஸ்தோத்திரம். Thank you that you have renewed all the spoiled kidneys. எல்லா விதமான டெங்கு ஃபீவரை எங்களை தேசத்தை விட்டு பிடுங்கி போடுவீராக. Lord, I pray that you will pluck out the dengue fever out of our nation. ஒரு ஜீவன் கூட இனி அழிவை காணக்கூடாது. Not even one person should lose life because of that. அற்புதங்களை செய்ய. Perform a miracle. இயேசுவின் மூலம் பிதாவே. Name of Jesus Christ we pray. Amen. Amen. என் அன்பு தேவ பிள்ளைகளே, நல்ல தேவ செய்தியை கேட்டீர்கள். உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். Beloved children of God, you watched the sermon and I believe it was a great blessing unto you. மறுபடியும் அடுத்த வாரத்திலே புதிய செய்தியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். I will visit you once again next week with a brand new sermon. அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய அன்பு சகோதரன் ஸ்டீஃபன். Until then, it is me, your brother Stephen, signing off. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. எங்கள் முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், சகோதரர் டி ஸ்டீஃபன், எண் 14, ராமலிங்க நகர், போயம்மார் சாலை, கொட்டிவாக்கம், சென்னை 41. கைபேசி எண்கள் 9841040999, 9941095099, மற்றும் 9941096099. Our address: God's Love Ministries, Brother T. Stephen, number 14, Ramalinga Nagar, OMR Road, Kottivakkam, Chennai 41. Contact 9841040999, 9941950999 and 9941960999. godslovministries@ymail.com. website: www.godslovministries.co.in.